Thank you.
திருவிருந்தில் பங்கு பெறும்போது கிறிஸ்துவின் உடலாகிய அப்பத்தின் வழியாக ஒன்றிணைக்கப்படுகிறோம் என்பதை தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வழியாக கூறுவதை கேட்போம். அதிகாரம் 10 இரு வார்த்தைகள் 16 முதல் 17 வரை. கடலை போற்றி திருவிருந்து கிணத்தில் இருந்து பருவியிலேயே அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பற்றி விரும்புகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் என்று ஆதலால் நாம் பலராயும் ஒரே உடலால் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தின் பங்கு கொள்கிறோம். இதை ஆண்டவர்களும் அறிவாக்கு இறைவாக்கு உண்மையான உணவு
எனது இரத்தம் உண்மையான பானம், எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை இன்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பொருள்களாகவே மூன்றாவது நாளாகி ஒன்று நற்கருணையை மையப்படுத்தி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக இந்த விழா நமக்கு முக்கியமான வாழ்வில் மறக்க முடியாத ஒரு விழாவாக, பொன் விழாவாக இருக்கிறது. இந்த பொன் விழா கொண்டாட்டத்தில் 32 சிறுவர்கள் சிறுமிகள் ஆண்டவுடைய திருவிருந்தில் முதல் முறையாக பங்கெடுப்பது அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மறக்க முடியாத நாளாகவே இருந்திருக்கிறது. சிலர் நினைக்கலாம், 7 வயது அல்லது 6 வயது நிரம்பிய பெற்றோர்கள், நிரம்பிய பிள்ளைகளை கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி திருமணமாயிருந்தால் இந்த பொன்விழாவில் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் முதல் திறந்தில் பங்கெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று நினைத்திருக்கலாம். அதுவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வெளிப்பாடுதான். உங்கள் அனைவருக்குமே இங்கே இருக்கக்கூடிய அருள் பணியாளர்கள் சார்பாக விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உடனிருக்கும் நற்கருணை இந்த மைய சிந்தனையில் நாம் இங்கு சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றாக இருக்கக்கூடியதாக நற்கருணையை நாம் பார்க்கின்றோம். ஏராளமான செய்திகளை நற்கருணையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். பதிலடிகளார் கூட சொல்லுகின்றார், தகுதியான முறையில் நீங்கள் நற்கருணையில் பங்கேற்க வேண்டும். அவ்வாறு தகுதியற்ற நிலையில் நீங்கள் நற்கருணையில் பங்கேற்றீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் துரோகம் செய்கின்றீர்கள், பாவம் செய்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். ஜஸ்டின் என்ற ஒரு புனிதர் சொல்லுவார், வாழ்க்கையில் எந்த உணவையும் உட்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் நற்கருணையை அருந்த வேண்டும் என்று சொல்லுவார். இதுதான் ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. சின்ன பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு உணவு கொடுப்பதில்லை. 10 மணிக்கு திருப்பலி என்றாலும் திருப்பலிக்கு சென்று நற்கருணை உட்கொண்டு வந்ததென்றே உணவு கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. ஏன், தண்ணீர் குடித்தால் கூட பாவம் என்ற ஒரு நிலை இருந்தது. இதைத்தான் ஜஸ்டின் என்ற புனிதரும் வெளிப்படுத்துகின்றார், வாழ்க்கையில் நீங்கள் எந்த உணவை உட்கொள்வதற்கு முன்பாக நற்கருணை என்ற உணவை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். திருத்துடனுடைய மரபில் பார்க்கின்ற பொழுது கூட நற்கருணையை பற்றி எப்படி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் நற்கருணை உட்கொண்டால் கொல்லும் நஞ்சை நீங்கள் குடித்தால் கூட அது உங்களுக்கு தீங்கு இழைக்காது என்று சுட்டிக்காட்டுகின்றார்.
அதான் நாம் பார்க்கின்ற பொழுது நற்கருணை என்பது கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றாக எல்லா மனிதனுடைய வாழ்க்கையின் அதன் மையமாக இருப்பதை நாம் ஒரு பொழுதுமே மறுக்க இயலாது. அகஸ்தினார் என்ற புனிதர் இந்த நற்கருணையை பற்றி அதனுடைய பெருமையை பற்றி சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மூன்று பண்புகளை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானமிக்கவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா கொடைகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா வல்லமைகளையும் கொண்டிருக்கக்கூடியவர். எனவே இந்த ஞானத்தையும் கொடைகளையும் வல்லமையும் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் காரணமாக இந்த உலக மக்களுக்கு அவர் எதை கொடுத்தார்? நற்கருணையை மட்டுமே கொடுத்தார். வல்லமையை பயன்படுத்தி வேறு பொருளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்க நினைத்ததில்லை. அப்படி அதனால் அவரால் முடியாத காரியம் அல்ல. ஆனால் எதை மட்டுமே கொடுக்க விரும்பினார்? வல்லமையையும் கொடையையும் ஞானத்தையும் பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் மீது கொண்ட அன்பின் காரணமாக நற்கருணையை மட்டுமே கொடுத்தார் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் நற்கருணை வழியாகத்தான் நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார், நம்மோடு உறவாடிக் கொண்டிருக்கின்றார். நாம் மறு கிறிஸ்தவர்களாக இன்று உலகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இயேசு கிறிஸ்து உணர்ந்த காரணத்தால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த உலகத்திற்கு கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்து நற்கருணையை கொடுத்து விட்டு சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் அந்த புனிதரும் மிக அழுத்தமாக சுட்டிக்காட்டுவதை பார்க்கின்றோம். இந்த நற்கருணை விழா, இந்த நற்கருணை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக இரண்டு சிந்தனைகளை கொடுப்பதாக நான் பார்க்கின்றேன். முதலாவதாக, கடவுள் மனிதர்களை விட்டு பிரிந்து வாழக்கூடிய அளவிற்கு பார்க்க முடியாது. மனிதர்களோடு உடல் இருக்கக்கூடியவராகவே மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு தந்தையாக கடவுளை நாம் காண முடியும். தொடக்க நூலை பார்க்கின்றோம். ஆண்டவர் கட்டளையிட்டார், நீங்கள் இதை உண்ண வேண்டும், இந்த மரத்தின் கனிகளை நீங்கள் உண்ணக்கூடாது என்று தொடக்க நூலில் ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் கட்டளையிட்ட பொழுது அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை மீறுகின்றார்கள். மீறி அங்கே கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கின்றார்கள். அவர்கள் கடவுளுக்கு முன்பாக நிற்பதற்கு கூட தகுதியில்லாத நிலையில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அங்கே மாற்றிக்கொண்டார்கள். அங்கே கடவுள் அவர்களை தேடி செல்லுகின்றார். கடவுள் அவர்களை தேடி செல்லுகின்றார். அவர்களை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய அளவிற்கு கடவுள் அங்கே பார்க்கவில்லை. எசேக்கிய நூலை பார்க்கின்றோம். கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொண்ட மக்கள், ஒரே கடவுள் என்ற நிலையில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மக்கள் கடவுளுக்கு எதிராகவே செயல்படுகின்றார்கள். பாகால் வழிபாட்டுக்கு செல்லுகின்றார்கள். அங்கே அவர்கள் ஏராளமான துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள். மீண்டுமாக கடவுளிடம் திரும்பி வந்தால், கடவுளுக்கு எதிராக இப்படி துரோகம் செய்திருக்கின்றோமே, கடவுள் நம்மை ஏற்றுக் கொள்வாரா, நம்மை அன்பு செய்வாரா என்றெல்லாம் அவர்கள் நினைத்து பார்க்கின்றார்கள். நிச்சயமாக கடவுளுக்கு எதிராக நாம் செயல்பட்ட காரணத்தால் கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார், நம்மை மன்னிக்க மாட்டார், அன்பு செய்ய மாட்டார் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் எசேக்கியேல் இறைவாக்கு வழியாக கடவுள் பேசுகின்றார். கடவுள் மன்னிக்கக்கூடியவர், பேரன்பு மிக்கவர், எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மக்களையும் பாதுகாக்கக்கூடியவர். அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது அவர்களை அன்போடு அரவணைக்கக்கூடியவர். அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்க்காத அளவிற்கு கடவுள் இருக்கின்றார் என்பதைத்தான் அங்கே வெளிப்படுத்துகின்றார். இறுதியாக பார்க்கின்ற பொழுது கடவுள் தன்னுடைய ஒரே மகனை கூட இந்த உலகத்தில் அனுப்புகின்றார். எதற்காக அனுப்புகின்றார்? மனிதர்களை எல்லாம் கடவுளை வந்து பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை கடவுளாக ஒன்று சேர்ப்பதற்காக கடவுள் இந்த உலகத்திற்கு வருவதை நாம் பார்க்கின்றோம். அன்பு மிக்கவர்களே, கடவுளுடைய வாழ்வில் நாம் பார்க்கின்ற பொழுது மனிதர்களை விட்டு பிரிந்து வாழக்கூடிய அளவிற்கு கடவுளுடைய செயல்பாடுகள் ஒருபொழுதுமே இருப்பதாக நாம் கண்டுணர முடியாது. எனவே தான் சொன்னார் கடவுள், இங்கே இரண்டு பேர் மூன்று பேர் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் அவர்கள் நடுவில் நான் இருக்கின்றேன் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகின்றார். மக்களோடு கடவுள் உடலிருப்பதைத்தான் இதை நமக்கு சுட்டிக்காட்டுவதாக நாம் கண்டுகொள்ள முடியும். இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் உடலிருந்து உறவோடு
வாழ்வது என்பது மிக ஒரு சவாலான காரியமாகவே இருப்பதை பார்க்க முடியும். ஒரு குடும்பத்திற்குள்ளே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. அவர்களுக்கிடையே பல்வேறு வேற்றுமையை பலவிதமான புரிந்து கொள்ளாத தன்மைகள். எனவே புரிந்து வாழக்கூடியவர்கள் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் ஒரே இல்லத்தில் இருந்தாலும் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு வேறுபட்டதாக புரிந்து வாழக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையான இருந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவருமே கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இல்லை. ஒரு மாணவனை பார்த்து ஒரு ஆசிரியர் கேட்கின்றார், உன்னுடைய அப்பாவின் பெயர் என்ன? அந்த மாணவன் சொல்லுகின்றான், என்னுடைய அப்பா பெயர் பேய். ஆசிரியப்பட்டால், என்ன நடக்கிறது? இரண்டாவது கேள்வி கேட்டார், உன்னுடைய அம்மாவின் பெயர் என்ன? என்னுடைய அம்மாவின் பெயர் நாய். என்ன நடக்கிறது, என்ன ஆட்சி உனக்கு என்று கேட்கின்றார். மாணவன் சொல்லுகின்றான், என்னுடைய அப்பா ஏறக்குறைய குடித்துவிட்டு காலதாமதமாக வருவார், 10 மணிக்கு மேல்தான் வருவார். எனவே கதவை திறந்து கொண்டிருப்பது முறையல்ல என்று சொல்லி கதவை அடைத்துக் கொண்டு நாங்கள் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டே இருப்போம். என்னுடைய அப்பா வருவார், கதவை ஒரு மிதி மிதைப்பார், மிதித்துவிட்டு ஏய் நாயை கதவை திரையடி அப்படின்னு சொல்லுவார். அப்பொழுது அந்த மாணவன் சொன்னான், என்னுடைய அம்மா பேரு நாய் என்பதை அப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன். அடுத்ததாக உள்ளே இருக்கக்கூடிய அம்மா சொல்வார்கள், பேய் வந்துட்டு பேய் கதவு திரையிடா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. உன்னை இந்த பையன் சொல்லுவான், ஓஹோ அப்பா பேரு பேய் என்பதை அப்பதான் வந்து உணர்ந்து கொண்டான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்திருக்கின்றீர்கள், புரிந்திருக்கின்றீர்கள். 2 தினங்களுக்கு முன்பாக சுதந்திரத்தின் விழா, எல்லாருமே நம்முடைய சட்ட பாக்கெட்டில் வந்து கொடியை குத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இறக்குறைய நானும் கொஞ்சம் திருப்பலி எல்லாம் முடித்துவிட்டு கொஞ்சம் தாமதமாக செல்லுகின்றேன். பள்ளிக்கூடத்தில் எனக்கும் ஒரு கொடி ஒரு குண்டூசு கொடுக்கின்றார்கள். நான் மாணவர்களை பார்த்த உடனே அந்த கொடியை குத்திக் கொண்டேன். துணை மாறிவிட்டது, பச்சை கலர் மேல் ஆரஞ்சு கலர் கீழ் வந்துவிட்டது. பிள்ளைகள்லாம் பார்க்கின்றார்கள், உன்னை பார்க்கின்றார்கள், அவர்களுடைய கொடியை பார்க்கின்றார்கள். ஃபாதர் தான் கரெக்டா வச்சிருப்பாங்க, நமக்கு தான் தப்பா வச்சிருப்பாங்க. இந்த பிள்ளை உறுதி அவங்க மாத்தி குத்துறாங்க. எல்லாருமே என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பங்கு பிறகு உறுப்பினர் ஃபாதர் கொடியை நீங்க மாத்தி குத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்கிறாங்க. அப்பதான் நான் பார்க்கிறேன், கொடியை மாத்தி குத்திருக்கிறேன். உடனடியாக நான் களத்தை மாத்தி குத்தினேன். பிள்ளைகள் என்ன பார்க்கிறார்கள், மீண்டுமாக அவர்களுடைய கொடிகளை எல்லாம் கலத்துகிறார்கள், சரியாக குத்துகின்றார்கள். நாம் கற்றுக் கொடுப்பதை விட இன்று நம்மிடமிருந்து அவர்கள் நாம் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து படிக்கக்கூடிய அளவிற்குத்தான் இன்று அதிகமான குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி வழியாக உணர்ந்து கொள்ள முடியும். இதை போன்றுதான் ஒரு வீட்டில் ஜெபிப்பதற்காக சென்றிருந்தேன். அந்நிய மக்கள் எல்லாம் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் சிலுவை அடையாளம் வரைவேன். அப்பொழுது ஒரு சிறுவன் என்னை பார்த்து சிலுவை அடையாளம் வரைவார். நான் எங்கெல்லாம் கை வைக்கிறேனோ அவனும் அங்கெல்லாம் கை வைப்பான். எதை நான் செய்கிறேனோ அதை அவன் பார்க்கின்றான், அதை அவன் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். இன்று 32 குழந்தைகள் ஆண்டவருடைய திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல உணர்வோடு திருப்பாளர் 34:8 சொல்லப்பட்டதற்கு இருப்பது போன்று ஆண்டவர் எப்பொழுதை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அதனை சுவைத்து பார்ப்பதற்காக இந்த குழந்தைகள் இன்று வந்திருக்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடந்துவிடக்கூடாது, எல்லாம் கடவுளை விருப்பப்படியே நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். அதுதான் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குடிகொண்ட பின்பு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நல்ல நிகழ்வுகளாகவே இருக்க வேண்டும். அது எந்த விதத்திலும் கெட்ட நிகழ்வுகளாக மாறிவிடக்கூடாது. அதை கடந்து கெட்ட நிகழ்வுகளாக மாறி நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் பெற்றோர்களாகி நீங்கள், பெரியவர்களாகி நீங்கள், ஆசிரியர்களாகி நீங்கள் என்பதை ஒருபொழுதுமே மறந்துவிடக்கூடாது. ஆலயத்திற்கு வருகின்றோம், நாம் கடவுளுடைய நற்கருணை விருந்தில் பங்கெடுத்தால் மட்டுமே இந்த பிள்ளைகளை
இருப்பார்கள். ஆலயத்திற்கு சென்றால் நாமும் கடவுளின் அக்கறை வேண்டும், பங்கேற்க வேண்டும் என்ற உணர்வை அவர்கள் உருவாக்கிக் கொள்வார்கள். நாம் அதற்கு இணையாக கடவுளுக்கு எதிராக நாம் செயல்படுகின்ற பொழுது அந்த விருந்தில் நாம் பங்கெடுக்க தகுதியுள்ளவர் என்று சொல்லி நம்மை நாம் நாமாகவே முடிவு செய்துவிட்டு ஒதுக்கிக் கொள்ளுகின்ற பொழுது ஈரப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நாமும் நன்மை எடுப்பது நல்லதல்ல. எனவே நாம் எடுக்க வேண்டாம் என்பது படிப்படியாக பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வளரக்கூடிய காரியமாக இருக்கும். அன்புமிக்கவர்களே, நினைத்து பாருங்கள், ஒரு அடக்க திருப்பலி என்றால் நீங்கள் வருகின்றீர்கள், எதற்காக வருகின்றீர்கள்? இந்த அடக்க நிகழ்ச்சியை நான் சொல்லாவிட்டால் அந்த குடும்பம் என்னை தவறாக நினைக்க நேரிடும். ஒரு நினைவு திருப்பலி என்றால் நீங்கள் ஆலயத்திற்கு வருகின்றீர்கள், இந்த ஆலயத்திற்கு வராவிட்டால் அவர்கள் ஒருவேளை தவறாக நினைக்கக்கூடும், எனவே மனிதர்கள் தவறாக நினைக்கக்கூடும் என்பதற்காக நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம். ஆலயத்திற்கு வந்தால் மட்டுமே போதும், அது அவர்களுக்குரிய கடமை முடிந்துவிட்டது, நான் வந்துவிட்டேன் என்பதை காட்டுவதற்காக அங்கே நான் வந்தால் மட்டுமே போதும். ஆனால் வந்த பின்பு ஆலயத்தில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய நற்குறைகள் எத்தனை மக்களுக்கு பங்கேற்கின்றார்கள் நினைத்து பார்க்க வேண்டும். என்பதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆண்டவரோடு உள்ள உறவை நீங்கள் முறைக்கின்றீர்கள் அல்லவா? அந்த குடும்பத்தோடு உள்ள உறவு நமக்கு வேண்டும், இந்த குடும்பத்தோடு உள்ள உறவு நமக்கு வேண்டும். ஆனால் ஆண்டவரோடு உள்ள உறவு மட்டும் நமக்கு வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய காலகட்டம் இங்கு அதிகமாக வளர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஆலயத்திற்கு சென்றார், ஆண்டவர் இருக்கின்றார், நற்குணையில் ஆண்டவர் ஊற்றிருக்கின்றார் என்று நாம் ஒவ்வொருவருமே நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக அந்த நற்குணையை நாம் பங்கெடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல வழிகளை காட்ட முடியும், நல்ல செயல்களை வெளிப்படுத்த முடியும், நல்ல வார்த்தைகளை அது கொடுக்க முடியும். அன்பு மக்களே, எனவே ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நற்குணையில் பங்கெடுப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய திருப்பலியை தலைமை வாங்கக்கூடிய அருள் தந்தை அவர்கள் அழகாக சொன்னார்கள், எதை நாம் உட்கொள்ளுகின்றோமோ அதாகவே நாம் மாறுகின்றோம். ஆம் அன்பு மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகவே மாறக்கூடிய அளவிற்கு வாழ்வானது மாற வேண்டும். அதுதான் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. எனவே வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்ப்போம், உறவோடு வாழக்கூடிய உள்ளங்களில் ஆண்டவர் இருக்கின்றார், மனிதர்களோடு ஆண்டவர் இணைந்திருக்கின்றார். என்னுடைய இரத்தத்தில், என்னுடைய சபையில் நீங்கள் பங்கு கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் என்னோடு இணைந்திருக்கின்றீர்கள், நானும் உங்களோடு இணைந்திருக்கின்றேன் என்பதைத்தான் ஆண்டவரை சுற்றித்து நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். எனவே வாழ்க்கையில் நற்குணை உடல் இருக்கக்கூடியதாக, வாழ்வோடு கலந்த ஒன்றாக, நம்மை விட்டு கடவுள் புரிந்திருக்காத அளவிற்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவராக நம்முடைய அன்பு கடவுள், நம்மை படைத்த கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து செயல்படுவோம். இரண்டாவதாக, நற்குணை நம்முடைய வாழ்வில் நல்ல ஒரு உணர்வை உருவாக்குகின்றது. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம், கண்ணிருக்கிறது, ஆனால் இருந்து என்ன பயன்? குழந்தைகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம். காதிருக்கிறது, ஆனால் இருந்து என்ன பயன்? காது கேட்காத மனிதர்களாக வாழக்கூடியவர்கள் ஏராளம் ஏராளம். உயிரிருக்கிறது, இருந்து என்ன பயன்? இறந்த மனிதர்களாகவே நடைமுறை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம் ஏராளம். இப்படிப்பட்ட நிலையில் உணர்வற்ற மனிதர்களாக வாழக்கூடிய சமூகத்தில் உணர்வுள்ள ஒரு மனிதனாக மாற்றக்கூடியதாக இருப்பது நம்முடைய இந்த நற்குணை என்றால் அது மிகையாகாது. ஒருமுறை நான் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்து கொண்டே இருந்தேன். கொஞ்சம் தூரம் சென்ற பின்பு ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய குழந்தையோடு பயணம் செய்திருக்கின்றார். அவர் ஒரு விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்திருக்கிறார். நான் அதற்கு முன்பாக ஏறக்குறைய ஒரு 3 நிமிடமாவது பயணமாயிருப்பேன். அப்பொழுது அந்த வழியாக ஏராளமான வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நான் இந்த மனிதனுடைய அருகில் பார்க்கின்ற பொழுது யாருமே இல்லை. வாகனத்தை நிறுத்துகின்றேன், அதற்கும் ஏராளமான மனிதர்கள் அங்கிருந்து ஓடி வந்துவிட்டார்கள். நினைத்து பார்க்கின்றேன், இந்த இடத்தில் இன்னும் வாகனங்கள் கடந்து சென்றிருக்கிறது, யாரோ ஒருவர் இவரை தட்டி சென்றிருக்கின்றார், அவரும் சென்று விட்டார், அதற்கு பின்பு ஏராளமான வாகனங்கள் இந்த வழியாக கடந்து சென்றிருக்கின்றது. நான் பார்த்திருக்கின்றேன், கண்ணால் பார்த்த நிகழ்ச்சி. ஆனால் இந்த குழந்தையை பார்த்து கூட ஒரு மனிதருக்கும் ஒரு விதத்திலுமே ஒரு எண்ணம் வரவில்லையா?
வண்டியை நிறுத்த வேண்டும், இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும், இந்த மனிதரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லையா? வரவில்லை. நாகர்கோவிலில் ஒரு முறை நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது நானே வாகனத்திலும் கீழே விழுகின்றேன். ஏராளமான வாகனங்கள் பின்னாடி இருக்கிறது, முன்பும் ஏராளமான வாகனங்கள். ரோட்டில் நான் விழுந்தேன். அப்பொழுது எல்லாருமே ஒதுங்கி சென்று கொண்டு இருக்கின்றார்கள். நான் எழுந்து இந்த வாகனத்தை எடுத்து மீண்டுமாக நான் பயணமாவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக் கொண்டது. ஆனால் வாகனத்தில் பயணம் செய்த இந்த நபர்கள் கூட என்னை தூக்கிவிடவோ அல்லது என்னுடைய வாகனத்தை தூக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தியதாக இல்லை. தூரத்திலிருந்து ஒரு நபர், எனக்கு அறிமுகமான ஒரு நபர், என்னை பார்த்தவுடன் ஃபாதர் ஜான்ரோஸ் என்று அவர் நினைத்துக் கொண்டார். எனவே ஓடி வந்து என்னை தூக்கினார். என்னுடைய வாகனத்தை அவர் தூக்குவதற்கு உதவி செய்தார். அன்பின் உணர்வற்ற மனிதர்களாக சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய வாழ்வோடு எந்த விதமான தொடர்புகளும் இல்லாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை வீட்டிற்கு நம்மை அழைக்கவில்லை. உணர்வுள்ள மனிதர்களாக இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா அவலங்களையும் நீங்கள் கண்ணுக்கு பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். நீங்கள் அதற்கு ஒரு முடிவு கொடுக்க வேண்டும். உங்களால் இருந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விரும்புகின்றார். அத்தகைய ஒரு நல்ல மனப்பான்மையை தான், வாழ்க்கையை தான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அந்த மிக்கவர்களை உணர்வுள்ள மனிதர்களாக மாற்ற விரும்பக்கூடியதாகத்தான் இந்த நற்கருணை இருக்கும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ள வேண்டும். திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் அன்பு அடையாளங்கள் என்ற ஒரு நூலில் இவ்வாறு வெளிப்படுத்துகின்றார். நற்கருணை அது நம்பப்பட வேண்டிய மறைபொருள். நற்கருணை அது கொண்டாடப்பட வேண்டிய மறைபொருள். நற்கருணை அது வாழ்வாக்கப்பட வேண்டிய மறைபொருள். வாழ்வாக்கப்படுகின்ற பொழுதுதான் அந்த நற்கருணை அர்த்தம் பெறுகிறது. அன்பு மிக்கவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் நற்கருணையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார், உயிரோடு இருக்கின்றார், நம்மையெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதற்கு அதுதான் சிறந்த அடையாளமாக இருக்கிறது. அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையில் எதை வெளிப்படுத்துகின்றார்? வாழ்க்கையில் நான் ஏராளமான துன்பங்களை சந்தித்திருக்கின்றேன், ஏராளமான கொடுமைகளை சந்தித்திருக்கின்றேன், வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றேன். இதை மத்தியிலும் நான் இன்னளவிற்கு ஆர்வத்தோடு பணி செய்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நற்கருணை எனக்கு கொடுக்கக்கூடிய சக்தி. அந்த நற்கருணை தான் வாழ்க்கையை உணர்வை கொடுக்கிறது. உணர்வற்ற மனிதனாக வாழ வேண்டாம் என்று சொல்லி, உணர்வுள்ள மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நற்கருணை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நாம் ஒவ்வொருவருமே உணர்வுள்ள மனிதர்களாக வாழ்வோம். நற்கருணையை நாமும் நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மறுக்கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். இந்த சிறுவர்கள் அத்தகைய நல்ல மனப்பான்மையோடு ஆண்டவரை சுவைப்பதற்காக உள்ளத்தில் ஏற்று வாழ்வதற்காக வந்திருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அத்தகைய நல்ல மாதிரியை பின்பற்றி இவர்களுக்கும் முன்மாதிரியாக இருந்து கடவுளை நாம் பறைசாற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ இறைவிடம் வர வேண்டி இந்த பலியை தொடர்ந்து சந்திப்போம். ஆமென். Thank you.
ஆட்சியாளர்கள் சட்டம் இயற்றுவதும் என்னால் என்ற இறைவா, உலக தலைவர்கள் அனைவரையும் உன் கரம் தருகின்றோம். அவர்கள் ஏழை எளியவர்களின் வாழ்வு மகிழ்ச்சியால் நிரம்பிட, அரசின் நலத்திட்டங்கள் உரிய வழியில் அவர்களுக்கு கிடைத்திட, அர்ப்பண மனநிலையுடன் வீட்டிடம் வரந்தார வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். நீரோடு போல நல்வாழ்வின் தாய்மோடு சேவை என்ற இறைவா, என் பள்ளி மக்களை உங்கரம் தருகின்றோம். நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவர்களால் பங்களிக்கப்பட்டு இறைவன் தருகின்ற நிறைவாழ்வை பெற்றுக் கொள்ளும் அருளை தந்த ஆண்டவரை உண்மை மன்றாடுகின்றோம். என் சதையை உண்டு, என் ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்ற இயேசு ஆண்டவரே, இன்று உமது திரு உடலையும் திரு ரத்தத்தையும் எங்களுக்கு திருவிருந்தாக தர வந்த இயேசுவே, எங்களது புது வாழ்வு பயணத்தில் என்றும் உமது உடனிருப்பை உணரும் அருளை தர வேண்டும் என்று இயேசு ஆண்டவரே உண்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் செல்வராகும்படி எங்களுக்காக ஏழையான இயேசு ஆண்டவரே, உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளில் பணிபுரியும் என் மக்களை உங்கரம் தருகின்றோம். அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலனையும் நல்ல பாதுகாப்பையும் உழைப்பிற்கு ஏற்ற வருவாயையும் தந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ உமது உடனிருப்பை வழங்கியல்ல வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடி. உங்கள் துயரம் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற இயேசு ஆண்டவரே, உடல் உள்ளம் ஆன்மா நலன் குன்றி இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் இருக்கின்றவர்களையும் அனாதைகள் கைம்பெண்களையும் முன்கரம் தருகின்றோம். அவர்களுக்கு மது உடனிருப்பை வழங்கி மன ஆறுதலையும் அமைதியும் கொடுத்து அவர்கள் வாழ்வை மகிழ்ச்சியினால் நிரப்பிட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு சில வினாடிகள் அமைதியாக மன்றாடுவோம்.
அன்பு இறைவா, எங்கள் ஆலயத்தில் பொன்விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாட்களில் மூன்றாம் நாளாக இன்று இத்திருப்பலியில் பங்கு கொண்டு உங்கள் அருளை பெற்று செல்ல வாய்ப்பை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த சிறுவர் சிறுமிகளை ஆசீர்வதித்து இவர்கள் இன்று முதல் முறையாக திவ்ய நற்பணி இடங்களில் சொல்லு கொள்கின்ற இந்த பொன்னான நாளை நிறைவாக ஆசீர்வதித்தரலும். கிறிஸ்துவினுடைய உடல் எங்களது உணவாக இருக்கின்றது, அவரது இரத்தம் எங்களது பானமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்திருக்கின்ற நாங்கள் கிறிஸ்து எங்களோடு வாழ்கின்றார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் எங்கள் அன்றாட வாழ்வை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அவர் தரும் உணவு எங்களுக்கு உயிர் தரும் உணவாகவும் உணர்வு தரும் உணவாக வாழ்வு தரும் உணவாக இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்வால் எங்கள் முன்மாதிரியால் இந்த சிறுவர் சிறுமிகளுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை யாரும் பணியும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். Thank you.
Thank you.
சகோதரிகளே சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்குமே பலி எல்லாம் அந்த தந்தையாகிய இறைவனை கேட்டுதாகும்படி ஜெபியுங்கள். அனைத்தையும் ஒன்றுபடுத்தும் இறைவா, இப்பெருவிழாவில் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாகவும் திருமணம் கொண்டு வந்துள்ளோம். இதை நம் திருமகன் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறும் பொழுது அவை குறித்து காட்டும் ஒற்றுமை சமாதானம் ஆகிய துணைகளை உமது திருச்சபைக்கு தயவாய் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை நன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் ஏற்றுக்குரிய செயலும் ஆகும். என்றும் வாழும் மெய்யான குருவாகியாகும் நிலையான தலைமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பலிபெருமாக முதன் முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுக்கும். தம் நிறைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்றே கற்பித்தார். எங்களுக்காக பலியான உடைய திருவுருளை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் இடம்படைகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்தின திருவத்தத்தை பரவும் போதெல்லாம் நாங்கள் கடவுள்களும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோம். மற்றும் வானக சேனைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் முழுமையின் பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
செலுத்தி தன் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவம் மன்னிப்பு சென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நமது விசுவாசத்தின் மறை இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் வப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமன் நின்று ஊழியும் புதிய தந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரெமீடியஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவிய பொதுநிலையினர், குறிப்பாக இந்த இறை சமூகம் தங்களுடைய பங்கினுடைய ஆலயத்தினுடைய 50வது ஆண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இந்த நல்ல நாளிலே, நற்கருணையின் உட்பொருளை ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த நாளில், நற்கருணை இவர்களுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக மாறவும், நற்கருணை ஆண்டவனுடைய உணர்வுகள் இவர்களுடைய வாழ்க்கையில் உணர்வில் தோன்றவும், இந்த குடும்பம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் அன்பிலும் சமாதானத்திலும் நாளுக்கு நாள் வளரவும், குறிப்பாக இன்று முதல் முறையாக நற்கருணையை உட்கொள்ளும் இந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் இயேசுவினுடைய மதிப்பீடுகள் உயர்வு பெறவும், இந்த வழிபாட்டில் பங்கேற்கும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவையும் அடைய செய்தருளும். நிரந்தரோடு எங்கள் சகோதர சகோதரிகளையும் நிறந்த ஒரு அனைவரையும் நினைவு கூர்ந்து வெளிவிக்க உண்மை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது விரைக்கும் ஆயிரம் இறைவரின் கன்னித்தாயான மாட்சிமைக்க மரியாதை புனித அப்போஸ்தலர் இவ்வுலகில் எனக்கு உகந்தவராய் இருந்து ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வின் மூலம் கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேற்றும் மறுமருளும் நாடுகின்றான். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு கூறியதே. Thank you.
Yeah.
இதோ நாம் வாழ்வு பெற தந்தையே பலியாக்கிய இறைவனின் செம்மறை, இவரே உலகின் பாவங்களை புகழ்ந்தவர். செம்மறையின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோம். Yeah.
Thank you.
ஆண்டவர்களுக்கு நல்ல உடலுள்ள நலனை கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்துவதோடு நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம். நாளிலே நம்முடைய குடும்ப விழாவில் முதல் திருவிழந்த விழாவில் பங்கெடுத்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய பருள்தந்தை சார்லஸ் அவர்கள், கிளரேஷன் சபையைச் சேர்ந்தவர்கள், பருள்தந்தை அருள்ராஜ் அவர்கள், கார்மலேட் சபையைச் சேர்ந்தவர்கள், நேற்றைய தினம் நம்மோடு ஜெபித்து இன்றைய விழாவிலும் பங்கெடுத்த நம்முடைய பருள்தந்தை சபரிமுத்து அவர்கள், கும்பகோணத்தைச் சேர்ந்தவர்கள், அவருடைய சபையிலே குருவாக யாரெல்லாம் போக வேண்டும் என்று மாணவர்களை தேடி பிடிப்பதற்காக, மாணவர்களை இறை அழைத்து செல்வதற்காக இறை அழைத்தல் குழுவின் இயக்குநராக இருக்கின்றார். இதனால் நம்முடைய விழாவில் பங்கெடுக்கும் மூன்று அருள் தந்தைகளுக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களையும் நம்முடைய பிள்ளைகளுடைய 32 பிள்ளைகளுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாள் இந்த நாள். ஆனால் மிக விரைவிலேயே மறக்கக்கூடிய நாளும் இந்த நாள்தான். யாருக்காவது நீங்கள் என்னைக்கு புதுமை எடுத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஒன்னு ரெண்டு பேருக்கு ஞாபகம் இருக்கும். இந்த கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும் போல இருக்கேன். அநேகமாக இந்த நாள் ஞாபகம் இருக்காது. சில நேரங்களுக்கு சிலருக்கு திருமண நாளே ஞாபகம் இருக்காது. பிள்ளைகள் இப்ப எத்தனை கிளாஸ் படிக்கிறதுமே சிலருக்கு தெரியாது. பிள்ளைகள் எத்தனாவது வயது என்று கூட சிலருக்கு தெரியாத ஒரு நிலை. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் இது ஒரு பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய ஒரு அருமையான ஒரு நாள். இந்த நாளிலே பிள்ளைகள் தகுந்த தயாரிப்போடு, சில நாட்களாக தகுந்த தயாரிப்போடு ஜபங்கள் நற்கருணையை பற்றியெல்லாம் அறிந்திருக்கின்றார்கள். இதை வாழ விற்படப் போகின்றார்கள். இன்றிலிருந்து பிள்ளைகள் வாழ்வார்கள் என நம்பிக்கை இருக்கிறது. எனது பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லதை சொல்லித் தருவதற்கு பதிலாக நல்லதை செய்து காட்ட வேண்டும். அறிவுரையில் அருமையாக சொன்னார்கள், நல்லதை செய்து காட்டக்கூடிய நேரத்தில் நம்மை பார்த்து பிள்ளைகள் செய்வார்கள். பல நேரங்களில் சொல்வது மறந்து போய்விடும், செய்வதுதான் ஞாபகத்தில் இருக்கும். எனவே பெற்றோர்களாகி நீங்கள், ஞான பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்து காட்டுங்கள். அப்பொழுது இந்த பிள்ளைகள் நல்லவர்களாக, நல்ல பிள்ளைகளாக உலகம் போற்றக்கூடிய, ஊர் போற்றக்கூடிய, குடும்பம் போற்றக்கூடிய அருமையான பிள்ளைகளாக வாழும். எனவே இந்த நாளிலே பிள்ளைகள் அனைவருக்கும், பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்களாக பயிற்சி எடுத்திருக்க அவர்கள் போனே, காணிக்கு போனே, படிக்க வேண்டும், அஞ்சலி ஆராத்தி இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல நாட்களாக பிள்ளைகள் அதற்குரிய பயிற்சி எடுத்திருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு நிறைவாக இருக்கும். இதனாலே எல்லா பிள்ளைகளுக்கும், 32 பிள்ளைகளுக்கும் என்னுடைய பஞ்சார்ந்த நன்றியை இருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் சார்பாக, நம்முடைய பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக பிள்ளைகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா பிள்ளைகளுக்கும் நன்றி. குறிப்பாக பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும், ஞான பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல நன்னறியில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது உங்கள் கடமையும் என இந்த நேரத்திலே உங்களுக்கு உணர்த்துகின்றேன். மாலை 6:30 மணிக்கு ஜபமாலை நற்கருணை ஆசிரியர் நடைபெறும். இதை நாளை இந்த பிள்ளைகளோடு சிறப்பாக இணைத்துக் கொண்டாடியவர்கள், சிறப்பித்தவர்கள் மறைக்கல்வி வந்திருக்கார், மறைக்கல் வந்திருக்கும் ஆசிரியர்கள், இவர்களை பிள்ளைகளுக்கு நல்ல பயிற்சி எடுத்துக் கொடுத்த பயிற்சியாளர்கள், வழிகாட்டிகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இரவு 8 மணிக்கு மறைக்கல்வி மன்ற ஆண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெறும். எனவே அனைத்து ஆசிரியர்களும், பிள்ளைகளும், இறை மக்கள் அனைவரும் மறைக்கல்வி மன்ற ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன்.
நாளை நம்முடைய குடும்ப விழாவின் நான்காவது நாள். வழக்கம் போல காலை 6:15 மணிக்கு திருப்பலி நடைபெறும். மாலை 6 மணிக்கு ஜெபமாலை புகழ் மாலை தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். நாளைய வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடியவர்கள் 3, 4, 5 அன்பிய இறை மக்கள். நாளை சிறப்பிக்கக்கூடியவர்கள் அதற்குரிய பயிற்சி நாளை காலை 11 மணிக்கு மேடைக்கு வர வேண்டும் என்று, ஆலய வளாகத்திற்கு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நமது பங்கு நமது வங்கியை சேர்ந்த திரு ஜோசப் திருமதி ஈஸ்வரத் மேரே இவர்களுடைய மகள் இன்ஃபன்ஸ் மைலிக்கும், வடசீரி பங்கை சேர்ந்த திரு கனகராஜ் திருமதி வியாகுல மேரே இவர்களுடைய மகன் ராஜேஷ் நெல்சனுக்கும் திருமணம். இறுதி அறிவிப்பு இதிலாவது தடைகளுண்டு என்றால் பங்கு சந்தை எனக்கு வேண்டியது உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். நமது பங்கை சேர்ந்த திரு ஜோசப் எட்வின், திருமதி ஜோஸ்பின் எட்வின் இவர்களுடைய மகள் ஜோன் லின்சியாவுக்கும், ராமநாதசிந்துதூர் பந்தை மருங்கூரை சேர்ந்த திரு ஆந்தனிராஜ், திருமதி சாந்தி இவர்களுடைய மகன் சேவியர் தினேஷ் பாபுவுக்கும் திருமணம். இரண்டாவது மற்றும் இறுதி அறிவிப்பு இதில் ஏதாவது தடை உண்டு என்றால் பங்கு சந்தை எனக்கு வேண்டியது எங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். அன்புக்குரியவர்களே, மொத்தவரி வரிபாக்கிய பற்றி அறிவிப்பு மொத்தவரி 723 வரி, இதுவரையும் 714 வரி பிரிந்திருக்கிறது. 9 வரி பிரியவில்லை. மொத்தவரியாக வந்தது 2,499,000 ரூபாய். அன்பியம் வழி நன்கொடை கிடைத்தது 1,35,300 ரூபாய். விழாக்குழு பங்கு பெறுவர் வந்து எல்லா வீடுகளையும் சந்தித்து கிடைத்த நன்கொடை வரவு 2,53,370 ரூபாய். மொத்த வரவு 2,87,670 ரூபாய். இப்பொழுது நன்றி மன்றாட்டு நல்ல
பெற்றோர்களை தந்து அவர்கள் வழியாக எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்ற நமது மேலான அருள் வரங்களுக்காக இறைவா எம் மனை நிறைந்த நன்றி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்று இறைவா நாங்கள் ஞான அறிவு வளர நல்ல ஞான மேற்பர்களையும் மறைமைகளை கற்றுத்தர நல்ல மறைக்கீழ் ஆசிரியர்களையும் தங்கு நாங்கள் நற்கறி கொடுக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்ட மேலான உமது இலக்கத்திற்காக நன்றி. தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை என்றவரே, எங்களுக்கு துன்ப நேரத்தில் உதவுகின்ற நல்ல நண்பர்களையும் நண்பர்களுக்கு உறவாடுகின்ற உடன்பிறப்புகளையும் நல்ல உறவினர்களையும் தந்த எமது கருணைக்காக இறைவா நன்றி. Oh, no, no.